அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் பே வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஜீரோதாவுடைய கன்சோலில் சில முக்கியமான ரிப்போர்ட்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் உங்களோட ஜீரோதாவுடைய கைட் லெஜரில் உங்களுடைய அமௌண்ட் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எங்கே போய் எப்படி செக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2012 ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னரான ப்ரோக்கரேஜ்லேருந்தே வாங்கிக்கலாம். ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ரோக்கரேஜ்லேயே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பர் 1800-890-6878. இந்த நம்பர் கூப்பிட்டு ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இந்த வீடியோ நம்ம என்னென்ன ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம், அடுத்து கான்ட்ராக்ட் நோட்டை பற்றி பார்க்கலாம், அப்புறம் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டு, டேக்ஸ் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம், அடுத்து சிஎம்ஆர் காப்பி, ட்ரேட் புக்கு, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, கடைசியாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நம்ம என்ன ஹோல்டிங் வச்சுருந்தோம் அப்படின்னு ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை ஜீரோதாவில் நீங்கள் இன்கம் ப்ரூஃபாகவும் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் ஜீரோதாவில் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கமோடிட்டி செக்மெண்ட் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வெறும் ஒரே ஒரு ஷேர் நீங்கள் வாங்கிட்டு அது உங்களோட டிமேட்டுக்குள்ளே போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து இன்கம் ப்ரூஃபாகவும் பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கைட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. கைட்டை லாகின் பண்ணிவிட்டு அந்த ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கன்சோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதோட பேக் ஆஃபீஸ் வந்து போயிடும், கன்சோல்குள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஹோல்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இங்கே டேட் கேட்குது. இந்த டேட்டில் எந்த டேட்டோடைய நீங்கள் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணுமோ அந்த டேட்டை நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு வியூ அப்படின்னு கொடுத்தா போதும், அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டவுன்லோட் XLSX அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன ஹோல்டிங்ஸ் உங்கள்கிட்ட அந்த பர்டிகுலர் டைமில் இருந்துச்சுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை இன்கம் ப்ரூஃபாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து கான்ட்ராக்ட் நோட். இந்த கான்ட்ராக்ட் நோட் வந்து நம்மளோட மெயிலுக்கு வந்து தினமும் நீங்கள் பண்ண ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். சப்போஸ் உங்களுக்கு வரல, அந்த கான்ட்ராக்ட் நோட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கன்சோலில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் நீங்கள் பண்ண ட்ரேடோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ப்ரோக்கரேஜ், டேக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸாக்டாக உங்கள்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அந்த ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் டவுன்லோட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது, அதில் பாருங்கள் கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு இருக்குது. கீழே வந்து மார்ஜின் ஸ்டேட்மெண்ட்டு, ஆனுவல் குளோபல் ஸ்டேட்மெண்ட், இன்வாய்ஸ் எல்லாமே இருக்குது. கான்ட்ராக்ட் நோட்டு கிளிக் பண்ணிவிட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் பார்க்க விரும்பப்படுறீங்களா, அது ஈக்விட்டியாக கரன்சியாக கம்யூனிட்டியாக, அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட் ரேஞ்சை நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு PDFல வேணுமா, அந்த ரிப்போர்ட்டோ அல்லது வேறு ஃபார்மெட்டில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் ட்ரேட் ப்ராசஸ் டைப்பை வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் நோட் வேணுமா அல்லது இங்கே பைபேக்கு, டேக் ஓவர், OFS, அப்புறம் டீலிஸ்டிங்கு, டி பில்லு, SLB, SDL இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ரோக்கரேஜ், எவ்வளோ டாக்ஸஸ்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து P&L ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய ப்ராஃபிட்டு அண்டு லாஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அந்த P&L ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்துக்கலாம். சரி பாருங்கள், ஸோ நான் மறுபடியும் ரிப்போர்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் P&L அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த பேஜில் வந்து ஒரு ஹீட் மேப் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு, லாஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத மினிமம் ரெட் கலர்லேருந்து அது டார்க் ரெட் வந்து மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு கன்சிடர் ஆகுது. இங்கே மினிமம் ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட் க்ரீனில் ஆரம்பித்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து டார்க் க்ரீனில் வந்து முடியுது. இந்த மாதிரி ஹீட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் எந்த இடத்துல உங்களுக்கு அதிக லாஸ் ஆகிருக்கு, அந்த இடத்துல அதிகம் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு செக்மெண்ட் எந்த செக்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கம்பைனில் வந்து ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ் வேணுமா இல்லை அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குடைய ப்ராஃபிட் லாஸ் செக் பண்ணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இங்கே டேட் ரேஞ்சு கொடுத்துருங்க, வியூ கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து டேக்ஸ் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக டேக்ஸ் ஃபைலிங்காக இந்த டேக்ஸ் பேண்டல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜீரோதா கன்சோலில் இருக்குது. அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃபீல்டிலிருந்து ஜீரோதா கஸ்டமர்ஸ்க்காக முதல் டைம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஜீரோதா கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் ஃபஸ்ட் டைம்
டேக்ஸ் ஃபைலிங் வந்து இலவசமாக பண்ணி கொடுப்போம். இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங் நீங்கள் இலவசமாக செஞ்சுக்கலாம். சரி, வந்து இந்த டேக்ஸ் ஃபைலிங் உண்டான ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே ரிப்போர்ட்டை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் டேக்ஸ் பேஎம்எல் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து இருக்கும். எந்த இயருக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணணுமோ அந்த இயரை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு வியூ அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பாருங்கள் டவுன்லோட் பிஎன்எல் ரிப்போர்ட் ஃபார் ஆல் செக்மெண்ட்னு இருக்குது, டவுன்லோட் ட்ரேட் வைஸ் பிஎன்எல் ப்ராஃபிட் ரிப்போர்ட் ஃபார் ஆல் செக்மெண்ட்னு இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த டவுன்லோட் டேக்ஸ் பிஎன்எல் ரிப்போர்ட் ஃபார் ஆல் செக்மெண்ட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ண போகிறீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்தா போதும், உங்களுக்காக டேக்ஸ் ஃபைலிங் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து சிஎம்ஆர் காப்பி, வேறு ப்ரோக்கிங்கில் இருக்கிற ஷேர்ஸை ஜீரோதா டிமெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அந்த சிஎம்ஆர் காப்பி உங்களுக்கு தேவைப்படும். இந்த சிஎம்ஆர் காப்பி ஜீரோதா கன்சோல்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த சிஎம்ஆர் காப்பியில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வந்து எந்த ப்ரோக்கிங்லேருந்து நீங்கள் ஷேரை மாற்றணுமோ அவங்களோட டிஏஏ சிப்பில் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும். எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டா போதும், ஒரு 24 மணி நேரத்தில் அங்கே இருக்க ஷேர்ஸ் வந்து உங்களோட ஜீரோதா டிமெட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் கீழே டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே செலக்ட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் லாஸ்ட்டில் வந்து ஜீரோதா சிஎம்ஆர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தா போதும், உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட சிஎம்ஆர் காப்பி வந்து போய் சேர்ந்துடும். அதை வச்சு நீங்கள் ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜீரோதாவுக்கு. அடுத்து வந்து ட்ரேட் புக். இந்த ட்ரேட் புக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எப்பயும் போல் எந்த பர்டிகுலர் டேலன்னு வந்து நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் ஒரு ஷேர் நீங்கள் வாங்கிட்டு என்ன ப்ரைஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படி மறந்துட்டாலும் இந்த ட்ரேட் புக்கில் இருந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கணும் அந்த ஷேரை அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ரிப்போர்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரேட் புக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இதுக்கும் வந்து ஒரு ஹீட் மேப் கொடுத்துருக்காங்க. மினிமம் ட்ரேட்ஸ் வந்து லைட் ப்ளூவும் மேக்ஸிமம் ட்ரேட்ஸ்க்கு வந்து டார்க் ப்ளூவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்ததே தெரிஞ்சிடும் என்ன டேட்டுக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் செக்மெண்ட் இங்கே ஈக்விட்டி, ஃபண்டோ, கரன்சி, கம்யூனிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோடைய ட்ரேடை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து டேட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு டேட் ரேஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்காக. ஸோ கொடுத்துட்டானே வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நான் டெஸ்டிங்காக ஒரு 2 ஷேர் வந்து வாங்கியிருந்தேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கின அப்படின்னு எனக்கு தெளிவாக இங்கே காட்டுது. அதே போல் எந்த டேட்டு எந்த டைம் வாங்கின அப்படிங்கிறதையும் தெளிவாக காட்டுது. இதே போல் உங்களோட ட்ரேட் புக்கில் எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பே இன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ வந்து பே அவுட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா, இதை பற்றிலாம் எல்லாம் தெளிவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களோட ஜீரோதா கைட் லெட்ஜரில் ஏதாவது அமௌண்ட் குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன் குறைஞ்சிருக்கு, எதுக்காக பிடிச்சிருக்காங்க அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் கேட்டகரியில் எப்பயும் போல் செக்மெண்ட் இருக்குது, பக்கத்தில் டேட் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். அந்த டேட் ரேஞ்சில் ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீட்டாக இப்படி வந்துடும். கீழே பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு எதுக்காக எனக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நான் பேங்க் மாடிஃபிகேஷன் பண்ணேன், அந்த பேங்க் மாடிஃபிகேஷனுக்கு 29.50 வந்து எனக்கு பிடிச்சிருக்காங்க. அதே போல் நான் இங்கே பாருங்கள் என்னுடைய நண்பருக்கு வந்து என்கிட்ட இருக்க ஷேரை வந்து ஆன்லைனில் கிஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், அதுக்குன்னு அந்த அமௌண்ட்டு இங்கே பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஏஎம்சி சார்ஜஸ் அப்புறம் டிபி சார்ஜஸ் இந்த மாதிரி என்ன அமௌண்ட் உங்கள் லெஜரில் அந்த டெபிட் ஆனாலும் அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜை ஜீரோதா கஸ்டமராக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வந்து சொல்லுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஜீரோதாவில் வந்து நீங்கள் யூட்டிலைஸ்டு ஃபண்டு வந்து நீங்கள் வச்சுருக்க கேஷ் அமௌண்ட்டுக்கும் மேலே வந்து இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நெகட்டிவ் பேலன்ஸுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதே போல் நீங்கள் ப்ளச் பண்ணி அந்த ப்ளச் பண்ண அமௌண்ட்டை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்பொழுது ஃபியூச்சருக்கு வந்து 50% கேஷும் அப்புறம் 50% வந்து அந்த கொலாட்ரல் மார்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற பொசிஷனில் இந்த 50% கொலாட்ரல் மார்ஜினுக்கும் மேலே நீங்கள் ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவாங்க ஜீரோதாலேருந்து. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் ஜீரோதா இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேம் அந்த ஃபண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலர் டைம் நீங்கள் கொடுத்துட்டு வியூ கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க ஜீரோதாலேருந்து அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கூப்பிடலாம்.
ஜீரோதா கன்சோல் இருக்கிற முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுக்காக சொன்னோம். ஜீரோதா கன்சோல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலும் வர வீடியோவில் அதை பற்றிலாம் தெளிவாக உங்களுக்காக சொல்ல காத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜீரோ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி.